any summer holidays kanna call GT Holidays ku panna. GT Holidays, South India's number one travel brand. ஃபர்ஸ்ட்ல நல்ல வீடியோஸ் போட்டால் நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ அப்படி இல்லை, ஏதாவது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஒரு மாதிரி கொஞ்சம் ஆக்வர்டாக போட்டால் தான் வியூவர்ஸ் பார்க்குறாங்க, பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஏதாவது வித்தியாசமாக வேணும், அவங்க சொல்கிறாங்கன்னு செய்கிறோன்றது ஒரு விஷயம். ஆனால் அதை பார்த்து நிறைய பேர் பண்ணுறாங்க, ஒரு குரங்கு மாதிரி இருக்கோம், ஜூவில் இருக்கிற குரங்கு மாதிரி ஆகிட்டோமோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணும். அவர் வந்து அப்ராக்சிமேட்டாக அவர் கரெக்டாக தான் சொல்கிறாரா, இல்லைன்னா அதெல்லாம் பொய்யா என்ன கதை? உங்கள் யூடியூப் இன்கம் பற்றி அவர் பண்ணியிருக்காருன்றும் போது அவர் பண்ண கரெக்டாக தான் பண்ணாரா? இப்போ நான் எப்படி சொல்லாமல் வேணாமா தெரியல. டெத் வீடியோ போடும்போதெல்லாம் போலீஸ்லேருந்து ஒரு சும்மா ஒரு வார்னிங் மாதிரி கொடுத்தாங்க, இந்த மாதிரி பண்ணக்கூடாது லீகல் அப்படின்ற மாதிரி. அதாவது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நல்லா எங்களுக்கு ரீச் இருந்ததுனால இன்ஸ்டாவில் வந்து நிறைய டிஎம் வரும், இந்த மாதிரி ப்ரோ ஒரு 500 அனுப்புங்க, ஒரு 200 அனுப்புங்க, இந்த மாதிரி மெடிக்கல் எக்ஸ்பென்ஸுக்கு இல்லைனா பெட்ரோல் போடுறதுக்கெலாம் கேட்பாங்க. ஹாய் ஹலோ அதன் சினிமா நேயர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட வந்து ஒரு சூப்பரான அழகான கெஸ்ட்டு. அதாவது நீங்கள் வந்து யூடியூப் இன்ஸ்டாகிராம் எடுத்து பார்த்தாலே வந்து சேலஞ்சஸ்லாம் வந்து இப்போ நிறைய பேர் வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பட் இவர் வந்து பண்ணுற சேலஞ்சஸும் வந்து ரொம்ப வித்தியாசமான சேலஞ்சு. ரீசெண்டாக போட்டால் கூட பாத்ரூமில் யாராச்சும் 24 மணி நேரம் இருக்க முடியுமா, தலைவன் இருந்திருக்காப்புல. ஸோ அந்த மாதிரி தான் வந்து தலைவன் வந்து ரொம்ப பயமாக பண்ணிட்டு இருக்க. பிரணீஷ் அவர்கள் நம்ம கூட வந்து வேறு வணக்கம் பிரதர். வணக்கம் பிரதர். ஓகே, சூப்பர் பிரதர். உண்மையிலே வந்து நிறைய விஷயங்கள் இன்ஸ்டாகிராமில் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸ்டார்டிங்கில் பிரணீஷோட வீடியோஸ் பார்க்கும்போது வந்து சில பேர் பண்ண விஷயத்த திருப்பி பண்ணுற மாதிரி அப்படின்ற ஒரு விஷயம் தாண்டி இப்போ பண்ணுற பிரணீஷ் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஏன் இந்த சேலஞ்சஸ்ங்கிற விஷயத்தில் வந்து ஐடியா கண்டென்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி? அது ஸ்டார்டிங்கில் வேறு ஜேர்னர் போயிட்டுருந்தது, அது செட் ஆகலை அப்படின்னு. அது ஃபுட்டு தான் போயிட்டுருந்தது, எல்லோரு மாதிரி ஃபுட்டு இருந்ததுனால நல்லா இருக்காதுன்றதுனால சரி ஃபுட்டிலே என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருந்தோம். அப்போ இந்த மாதிரி இன்ஸ்டாவில் ஒரு ஸ்டோரி போட்டிருந்தேன், ஃபுட்டில் ஏதாவது காம்பினேஷன் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். அப்போ வந்து ஒரு ஃப்ரெண்ட் வந்து அயன் பாக்ஸில் ஆஃப் பாயில் போட்டு காட்டு அப்படின்ற மாதிரி கொடுத்தேன். சரி இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்றதுனால பண்ணேன். அந்த வீடியோ நல்லா பூம் ஆச்சு. அதுக்கப்புறம் போட்ட வீடியோ சரியாக போகுமான்ற ஒரு பயம் இருந்தது, ஏன்னா யூடியூப் எப்பயுமே அப்படி தான், ஒரு வீடியோ நல்லா போச்சுன்னா ஒரு வீடியோ போகாதுன்றதுனால விட்டுட்டேன். ஆனால் அடுத்த நாள் நான் அதே மாதிரி போட்டதுன்றதுனால அதுவுமே நல்லா போச்சு. அப்பத்துலேருந்தே அந்த ஃபார்மேட்டே அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே வந்துட்டு. இந்த பச்சவந்தின்ற ஒரு சேனல் நேம் வச்சிங்க, எதனால சேனல் பச்சவந்தி? அப்படி எதுவும் இல்லைங்க, நாங்கள் ஸ்கெச் காமெடி மாதிரி பண்ணலான்னு இருந்தோம், ஹரி பாஸ்கர் அண்ணா அந்த மாதிரிலாம். அப்போ அந்த டைமில் அவங்க பீக்கெலாம் இருந்தாங்க, இப்பவும் பீக்கு தான், ஆனால் அப்போ கொஞ்சம் எல்லாருக்கும் நல்லா தெரியுன்றதுனால சரி அவங்கள மாதிரி பண்ணலான்னு வச்சோம். நாங்கள் அது வந்து கலர் ஏற்ற மாதிரி மாறும்னு சொல்லுவாங்க பச்சவந்தி. ஓகே, சரி நம்ம ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி மாறுவோம், அப்பப்போ இருக்கிற அந்த இதை பற்றி பேசலாம், ஸ்கெச் மாதிரி பண்ணலான்ட்டு பண்ணோம். ஆனால் அது ஒர்க் ஆகல, அதனால அப்படியே பேர் அப்படியே இருக்கு. சரி அந்த டைம்ல தான் சேனல் நல்லா பூம் ஆச்சு, சரி பேர் அப்படியே இருக்குன்றதுனால அப்படியே பண்ணல. நீங்கள் பண்ணுற வீடியோஸுமே எல்லாமே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கான்செப்டாக இருக்குது. ரீசெண்டாக போட்ட வீடியோஸ் கூட வந்து 24 மணி நேரம் பாத்ரூமில் உட்காந்து ஒரு சேலஞ்ச் ஒன்று பண்ணீங்க. ஆக்சுவலாக மக்கள் மத்தியில் கேட்குற ஒரே விஷயம் வந்து என்னென்னா, 24 மணி நேரம் வீடியோ ஷூட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான டாஸ்க்கு. உண்மையிலே 24 மணி நேரம் டாய்லெட்டில் உட்காந்து ஷூட் பண்ணிங்களா? அப்படி இல்லைனா 24 ஹவர்ஸ் இருக்க மாட்டேன். ஓகே, மேக்ஸிமம் ஒரு அந்த ஷூட் எவ்வளோ நேரம் போதும் அவ்வளோதான். இப்போ நான் தனியாக இருக்கேன் அப்படின்னா அது ஒரு 1 hour 2 hours இருக்கும். இப்போ நான் 24 ஹவர்ஸ் இருந்தேன் அப்படின்னா நான் 24 hours மென்ஷன் பண்ணிவிடுவேன். இப்போ நான் ரீசெண்டாக அந்த 2 நாள் ஃபுல்லாக பிரியாணி சாப்பிட்ணும், 1 நாள் ஃபுல்லாக இது சாப்பிட்ணும் அப்படின்னா அதை நான் 1 நாள் ஃபுல்லாக உண்மை அப்படின்னா அதை நான் ஃபுல்லாக காட்டிடுவேன். மோஸ்ட் ஆஃப் திங்ஸ் என்னென்னா எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, 24 hours அப்படி இருந்து பண்ணலாம், ஒரு வீடியோ மாதிரி பண்ணலாம் அப்படின்னு. ஆனால் அதை பார்க்குற அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து ஆடியன்ஸ்க்கு இல்லை அப்படின்ற, ஏன்னா நான் ஷார்ட்ஸ் தான் போடுவேன் அதிகமாக. 60 seconds உங்களுக்கு அந்த 24 hours காட்டணும் அப்படின்னா அது முடியாதுன்றதுனால முடிஞ்ச அளவுக்கு எதெல்லாம் இப்போ 24 hours பாத்ரூமில் இருக்கணும்னா அதில் என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணலாம், கொஞ்ச நேரம் உட்காருவான், கொஞ்ச நேரம் எதனா பண்ணிகிட்டு இருப்பான், அந்த மாதிரி பாத்ரூமில் என்ன பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி போயிட்டுருப்பான். என் பிரதர் யாரு கூட சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது 4 பேர் இருந்தோம், அப்புறம் 2 பேர் ஆனோம், அப்புறம் நான் ஒரு ஆளு, அதுக்கப்புறமா யாரும் இல்லைன்னு போது இவங்க இப்போ வெளியில தான் கேமரா பண்ணோம். சூப்பர், அப்படின்னா அவன் தான் பண்ணுவான். சூப்பர், எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவாக இருக்காரு? இவன் இல்லைன்னா சேனல் இல்லை அந்த மாதிரி தான் இருக்கும். சூப்பர். இவன் ஆக்சுவலாக ஃபோட்டோகிராஃபி ஈவெண்ட் அப்படி பண்ணிட்டு இருப்பான். ஓகே ஃபைன். எப்பப்போ ஃப்ரீயாக இருப்பானோ அப்பப்போ எனக்கு வந்து வீடியோஸ் அந்த மாதிரிலாம் எடுத்துக்கிட்டு. சூப்பர். அண்ட் உங்களோட ஆரம்பகிட்ட விஷயத்தை பார்த்தோன்னா வந்து நீங்கள் பேசுகிற இப்போ என்கிட்ட பேசும்போது ரொம்ப சாஃப்டாக பேசிகிட்டு இருக்கீங்க, வீடியோவில் வந்து வாய்ஸ் ஓவர்லேருந்து ரொம்ப பயமாக பண்ணிகிட்டு இருக்கீங்க. உங்கள் ஜேர்னி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எந்த ஊர்லேருந்து வரீங்க, இப்போ சென்னை வந்துருக்கீங்க? நாங்கள் சென்னை தான். ஓகே, இப்போ பிஜி பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, படிச்சுட்டு இருக்கீங்க? படிச்சுட்டு இருக்கோம். ஓகே,
ரெண்டுமே விஸ்காம் தான் பண்ணோன்றதுனால சரி இந்த ஃபீல்ட்லேயே இருக்கலாம் அப்படின்றதுனால தான் யூடியூப்லாம் ஓப்பன் பண்ணி பண்ணுது. ஆனால் அந்த டைமில் எதுவும் பீக் ஆகல. எப்போ யூஜி முடிச்சுட்டு வேலைக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி வேலைக்கு போயிட்டு இருந்தோம். அது 1 இயர் கழித்து அதை குயிட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி, பிஜி போடுறதுக்காக குயிட் பண்ணிடலான்ற மாதிரி இருந்தேன். அப்போ தான் யூடியூப் சேனலும் நல்லா பூம் ஆச்சு. சரி அப்போ ரெண்டுத்தையும் பண்ணலாம் அப்படின்ட்டு இது வரைக்கும் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் பண்ண சேலஞ்சஸ் வீடியோஸ்லேயே வந்து ரொம்ப வித்தியாசமான வீடியோ, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வீடியோனா என்ன வீடியோ சொல்லுவீங்க? பிடிச்ச வீடியோ பெருசால அதில் ஹெல்ப் பண்ணுற மாதிரிலாம் வீடியோ போடுவோம். அதில் நிறைய பேர் நல்லா சப்போர்ட்டிவாக கமெண்ட் பண்ணுவாங்க, அது நல்லாயிருக்கும், என்கரேஜிங்காக இருக்கும். ஆனால் இப்போ அப்படி போட்டாலே கொஞ்சம் அது அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதுதான் இப்போ எப்படி சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டில் நல்ல வீடியோஸ் போட்டால் நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ அப்படி இல்லை, ஏதாவது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஒரு மாதிரி கொஞ்சம் ஆக்வர்டாக போட்டால் தான் வியூவர்ஸ் பார்க்குறாங்க, பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஏதாவது வித்தியாசமாக வேணும், எதனா கோளாராக பண்ணால் தான் பார்க்குறாங்க, அதுதான் ரொம்ப மோட்டிவேட் பண்ணுறாங்களோ அப்படின்ற மாதிரி தோணும். என் சேனல் அல்கிறதும் அப்படி தான் ஒர்க் ஆகுது அப்படின்ற மாதிரி தோணுது. ஓகே, அண்ட் இப்போ உங்களே மாதிரி நிறைய சேலஞ்சஸ் வந்து இப்போது கமெண்டில் சொல்கிறதெல்லாம் வீடியோஸாக எடுத்து பண்ணுறதுல வந்து எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வரைக்கும் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு பண்ண மாதிரி எனக்கு தோணுது. அண்ட் உங்களை மாதிரி நிறைய பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ கமெண்டில் எல்லாருமே வந்து இப்போ இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணால், யூடியூப் ஓப்பன் பண்ணால் கமெண்ட் என்னென்ன விஷயம் பண்ணுறாங்களோ அதை அப்படியே வந்து மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கணும். சில பேர்லாம் ஒருத்தர் வீடியோ பார்த்தேன், ப்ரோ எனக்கு 80,000 அமுச்சு விடுங்க ப்ரோ, இவர் வந்து 80,000 அமுச்சு விட்றாரு. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் ரெகுலராக வரும்போது உங்கள் மனசில் உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து என்ன தோணும்? ஆக்சுவலி ஸ்டார்டிங் ஒரு நல்லா இருந்தது, பரவாயில்ல நம்மளை பார்த்து பண்ணுறாங்க அப்படின்னும் போது ஒரு நல்லா இருந்தது. ஏன்னா ரெண்டு பேரும் பேசிப்போம் பாரு நம்மளை பார்த்து பண்ணுறான் அப்படின்னு. ஆனால் அது ஒரு கட்டம் போனதுக்கப்புறமா தோணும், ஒரு வேளை நம்ம பைத்திய மாதிரி பண்ணுறோமோ, அவங்க சொல்கிறாங்கன்னு செய்கிறோன்றது ஒரு விஷயம், ஆனால் அதை பார்த்து நிறைய பேர் பண்ணுறாங்க, ஒரு குரங்கு மாதிரி இருக்கோமோ, ஜூவில் இருக்கிற குரங்கு மாதிரி ஆகிட்டோமோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணும். எல்லோரும் அப்படி மாற்றிட்டோமோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணும். ஏன்னா நான் இன்ஸ்டா ஸ்க்ரோல் பண்ணும்போது சரி, யூடியூப் ஸ்க்ரோல் பண்ணால் நிறைய ஒரு 10 ஃபீட் பார்க்குறேன்னா அதில் ஒரு 2 ஃபீட் 3 ஃபீட் இந்த மாதிரி வரும் எனக்கு. அதில் உப்பு சாப்பிடுங்க, உப்பில் முட்டி போடுங்க அப்படிலாம் பண்ணுவாங்க, அதையும் பண்ணுறாங்க. அதுவும் ஏஜ் கேட்டகரின்னு ஒன்று இருக்குல்ல, சின்ன பசங்க பண்ணுவாங்க, அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்னென்னா நம்மளால் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டாங்களோ, நம்ம இப்படி இது பண்ணிட்டோமோ அப்படின்ட்டு. அது இல்லாமல் இன்ஸ்டாவில் சில டிஎம்ஸ் வரும், உங்கள் நீங்கள் தான் இன்ஸ்பிரேஷன், நீ உங்களை பார்த்து தான் பண்ணுறேன் அப்படின்னாங்க. அப்படிலாம் எதுவும் இல்லை, உங்கள் ஸ்டைலை நீங்கள் பண்ணுங்கள், இதுதான் பண்ணோம். ஏன்னா இப்போ இது யார் பண்ணாலுமே ரீச் ஆகுது அப்படின்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் ஆகிடுச்சு. நீங்கள் சொல்கிறத நான் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஆயிடுச்சுனாலும் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க. அந்த ஒரு விஷயம் தோணிகிட்டே இருக்கும், இந்த மாதிரி பண்ணிட்டோமோ அப்படின்ற மாதிரி. மற்றபடி ஓகே, நீங்கள் சொன்ன மாதிரியுமே வந்து சோஷியல் மீடியாவில் சின்ன பசங்க எல்லாருமே வந்து பயங்கரமாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி உப்பில் நீல்டோன் போட்டு இருக்கிறது அந்த மாதிரி இப்போ சில வீடியோஸ்லாம் வந்து ரொம்ப பயமாக போயிட்டுருக்கு. இதெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும்போது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ யோசிச்சிருக்கல, நம்ம பண்ணுறது தப்பாக போற்றே ஆகுதோ மக்கள் மத்தியில் அப்படின்ற மாதிரி என்றைக்கே யோசிச்சிருக்கு தோணி இருக்குது. ஆனால் அதனால தான் கொஞ்சம் கம்மி பண்ணுறது. ஏன்னா ஸ்டார்டிங்கில் நாங்கள் வந்து கண்டென்ட்காக என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இதுக்கு போயிட்டு இருந்தோம். அப்புறம் என்னாச்சுன்னா, நாங்கள் ஒரு ஃபுட் காம்பினேஷனே நிறைய சாப்பிட்டு வீடியோ போடுவோம். அது வந்து சின்ன பசங்க பார்த்து அதை அவங்க வீட்டில் ட்ரை பண்ணுறாங்க அப்படின்ற மெசேஜ்லாம் எனக்கு வரும். சரி, அதனால் நம்ம பண்ணக்கூடாது, ரொம்ப ஆக்வர்டாக இருந்து. இப்போ சில வாழைப்பழம் சாப்பிட்டு இப்போ 7-Up குடித்தா அது சில பேருக்கு ஒத்துக்காது. நாங்கள் வந்து பண்ணுவோம், ஆனால் எங்களை பார்த்து ஒரு சின்ன பசங்க பண்ணுறாங்க அப்படின்னா அது ரொம்ப தப்பாக இருக்கும்ன்றதுனால அதோட கொஞ்சம் ஃபுட் காம்பினேஷன்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு வெளியில் வந்து கொஞ்சம் வீடியோஸ் பண்ணலாம், பப்ளிக் ரியாக்ஷன் அப்படி பண்ணலான்னு இருந்தது. அப்புறம் இவனுக்கும் கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால எப்போனா தான் வருவான்றதுனால எனக்கும் காலேஜ் இருக்கும். ஸோ வீக்லி 2 டேஸ் தான் வீடியோஸ் எடுப்போம். அந்த டைமில் என்னென்ன எடுக்க முடியுமோ அதெல்லாம் பண்ணுவோம். தனியாக இருந்தால் நான் என்ன பண்ணலாம், நான் எப்படி வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இப்போ ரொம்ப பெருசாக இப்போ நிறைய பேர் இருக்காங்க ப்ரோ. இப்போ என்கிட்ட கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, நான் பண்ணல அப்படின்னா நீ இல்லைனா என்ன, நான் இன்னொருத்தங்கிட்ட போகிறேன் அப்படின்ட்டு அப்படி போயிடுவாங்க, சேஞ்ச் ஆகிடுவாங்க ஆடியன்ஸ். அதனால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ஹோல்ட் ஆன் பண்ண முடியுமோ அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ நீ என்ன நினச்சி இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணி இப்போ எதை நோக்கி போயிட்டுருக்கேன்? ஆக்சுவலி நான் வந்து அதான் ப்ரோ, அந்த ஸ்கெச் காமெடி சொன்னேன்ல, எனக்கு அப்படி பண்ண மைக் செட்டனா ஹரிபாஸ்கர் ப்ரோ அப்படி பண்ணலாம்னு ஆசை. டீமாக சேர்ந்து கொஞ்சம் அப்படி பண்ணலாம்னு, அது நடக்கலை. அப்புறம் நாங்கள் ஆங்கரிங் பண்ணோம். ஓகே, அது ஒரு கட்டத்தில் வீட்டில் ஒத்துக்கல. ஒரு பெரிய ஆங்கர் வந்து, பெரிய ஆங்கரில் ஒரு ஃபேமஸான ஆங்கர் வந்து அரெஸ்ட் ஆகிட்டாரு அப்படின்றதுனால எங்கள் வீட்டில் ஒத்துக்கல. பிடிச்சிட்டாங்கன்றதுனால எங்கள் வீட்டில் வெளில பயந்துட்டாங்க. அப்புறம் ஃபுட்டு ட்ராவல் பண்ணோம், அதுவும் சரியாக போகல. எல்லாருமே ஏன்னா அப்போ அந்த டைமில் நீங்கள் கூட ஃபோன் எடுத்து வீடியோ எடுத்துகிட்டு நான் இந்த கடைக்கு போனேன் சாப்பிட்டேன் அப்படின்னா ஷார்ட்ஸ் போட்டுடலாம். அதனால் எல்லா 10 or 11 சேனலாக இருக்குது அப்படின்றதுனால தான் சரி காம்பினேஷன் பண்ணலான்ட்டு இது பண்ணிட்டு இருந்தோம். அந்த டைமில் யாருமே பண்ணல. ஸோ நாங்கள் பண்ணோன்றதுனால இப்படி போயிட்டுருக்கு.
இது எது வரைக்கும் போகும் தெரியல. நான் ஒரு 10 சேலஞ்சஸ் மட்டும் தனியாக ஷார்ட் அவுட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம், யாருமே பண்ண முடியாது. அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து டெத்து அது பண்ணியிருக்கோம், அப்புறம் வந்து இந்த பைக் எரிச்சு கிவ்அவே பண்ணுறது அதுவும் பண்ணியாச்சு, இன்னொரு 8 இருக்குது. அது பண்ணிவிட்டோம். அதுக்கப்புறமா ஒன்று சேனல் கண்டென்ட் மாற்றுவோம், இல்லைனா அவ்வளோதான் ஸ்டாப் பண்ணிவிடுவோன்ற மாதிரி தான் இருக்குது. ஓகே, இப்போ நீங்கள் பண்ண கண்டென்ட்லேயே, நீங்கள் பண்ண சேலஞ்சஸ்லேயே வந்து ரொம்ப டஃப்பாக இருந்த சேலஞ்சஸ்னால் என்ன சொல்லுவீங்க? இதை கண்டிப்பாக நம்ம பண்ணியே ஆகணுமான ஒரு மைண்ட் செட் ஒன்று வந்துருங்க. அப்படின்னா என்ன சேலஞ்ச் சொல்லுவீங்க? ரொம்ப கஷ்டமாக இருந்ததுன்னா என்ன? நிறைய ஒன்று ரெண்டு ஃபுட் காம்பினேஷனில் இருக்கும் ப்ரோ. ஓகே, அது வந்து எப்படி இருக்குன்னா நமக்கு தெரியாது, ஈஸியாக இருக்கும் பார்க்கறதுக்கு, ஈஸியாக இருக்கும் இது பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி இருந்து சாப்பிட்ருவோம், சாப்பிட்டு வீடியோ போட்டுருவோம். போட்டு ஒரு ரெண்டு நாள் இல்லைன்னா ஒரு நாள் கழித்து நமக்கு எஃபெக்ட் ஆகும். ஒரு ரெண்டு மூணு தடவை இருக்குது ஹாஸ்பிட்டல் போயிருக்கோம். அது இல்லாமல் வெளியே பண்ணுறோம் அப்படின்னா, வெளியே நாங்கள் வந்து நிறைய பப்ளிக் ரியாக்ஷன் வீடியோஸ்லாம் எடுப்போம். அது என்ன ஆகுனா, சென்னை வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு நிறைய ஊர்லேருந்து ஊர் சைட்லேருந்து வர இடம் அப்படின்றதுனால வந்து நிறைய பேர் பிரச்சனையால் வருவாங்க, ஓடி வருவாங்க, லவர்ஸ் வருவாங்க. திடீர்னு நம்ம அவங்ககிட்ட போய்ட்டு வீடியோஸ் எடுக்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கு அப்போ தெரியாது, நாங்கள் வீடியோஸ் போட்டதுக்கு அப்புறமா அது கொஞ்சம் பெரிய பிரச்சனையாயிடும், கொஞ்சம் ரிமூவ் பண்ணிவிடுங்க, டெலிட் பண்ணுங்கன்னு கேட்பாங்க. அந்த மாதிரி இருக்கும். ஒன்று ரெண்டு வாட்டி அந்த டெத் வீடியோ போடும்போதெல்லாம் போலீஸ்லேருந்து சும்மா ஒரு வார்னிங் மாதிரி கொடுத்தாங்க, இந்த மாதிரி பண்ணக்கூடாது லீகல் அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி ஒரு சில பிரச்சனை வரும் ப்ரோ. அவ்வளோதான். மற்றபடி ஒரு டைம் பெட்ரோல் பங்க்கில் போய் வீடியோ போட்டோம், அதுவுமே டெலிட் பண்ண சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி ட்ரெஸ் கடையில் திருடுற மாதிரி வீடியோ போட்டோம், டெலிட் பண்ண சொல்லிட்டாங்க. நிறைய பிரச்சனை வரும் ப்ரோ. ஆக்சுவலாக அது வந்து பார்க்கறதுக்கு நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக கொடுக்கணுன்றதுனால நம்ம போடுவோம், ஆனால் அந்த பிராண்ட் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. கொஞ்சம் பெரிய பிராண்ட்லாம் இருந்தாங்கன்னா ஸ்ட்ரைக் கொடுப்பாங்க, இல்லைனா வந்து ரிமூவ் பண்ண சொல்லி மெயில் அனுப்புவாங்க. அந்த மாதிரி கஷ்டம் தான் ஃபேஸ் பண்ணியிருக்கோம். அதே ஃபிசிக்கலானா இந்த ஃபுட் பாய்சனிங், அப்புறம் எப்போனா இந்த மாதிரி கெட்டப் போட்டு எதனா இது பண்ணும்போது இந்த குடிகார கெட்டப்லாம் போட்டு ஒரு தடவை ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம், அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரிலாம் இருந்தது. அந்த மாதிரி ஒரு சில பிரச்சனை மற்றபடி. இப்போ நீங்கள் பண்ணுற சொன்னீங்களா, இப்போ நீங்கள் பண்ணுற இந்த சேலஞ்சஸ் வந்து கண்டிப்பாக ட்ரெஸ் கடையில் திரு இல்லை சில டைம் உங்களுக்கே வந்து இது தப்பு, நம்ம மக்கள்கிட்ட தப்பாக ப்ரொஜெக்ட் ஆகிறோம் அப்படின்னு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ யோசிச்சிருக்கீங்களா என்றைக்காது? நிறைய வாட்டி யோசிச்சிருக்கேன் ப்ரோ. அது வந்து தப்புனா இப்போ வந்து எப்படின்னா, இப்போ வியூஸ் டவுன் ஆகுது அப்படின்ற டைமில் இந்த மாதிரி ஏதாவது கண்டென்ட் போட்டால் வியூஸ் நல்லா பூம் ஆகும், ஏன்னா ஆடியன்ஸ்க்காக தான் பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு அல்காரிதம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இதெல்லாம் வியூஸ்க்காக பண்ணுற மாதிரின்னு ஒரு சைடு யோசிக்கிற மாதிரி இருக்கு. ஆ, அது இருக்கும் ப்ரோ. அது அது இப்போ எப்படி ஒர்க் ஆகும்னா, இப்போ நாங்கள் நிறைய பேர் வந்து எங்கள் இன்ஸ்டாவில் டிஎம் பண்ணுவாங்க, ப்ரோ இந்த மாதிரி எனக்கு ஃபீஸ் வேணும், இந்த மாதிரி காலேஜ் படிக்கிறேன் அப்படின்னு. நான் சொல்லுவேன் என்னோடய சிட்டுவேஷன் இதான் ப்ரோ, நாங்கள் வந்து ஒரு சேனல் ரன் பண்ணுறோம், இவ்வளோ ரெவன்யூ வருது, அதில் இவ்வளோ இவ்வளோ ஷேரு, பேலன்ஸ் போக தான் நாங்கள் வந்து கண்டென்ட்டை யூஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அவங்க வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுவாங்க, முடியல எங்களால் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த டைமில் என்ன பண்ணுறது இல்லை, நான் சொல்லிவிடுவேன் இந்த மாதிரி இவ்வளோ வரும், இதை விட எக்ஸ்ட்ரா வந்துச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து இது பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒரு சில டைம் அதுக்காகவே நாங்கள் வந்து ஒரு சில வீடியோஸ் வந்து இந்த மாதிரி போட்டால் வியூஸ் போகும்டா, கொஞ்சம் ரெவன்யூ அதிகமாக வரும், அதனால் யாருக்காக கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுவோம். அதனால தான் வியூஸ்க்காக பண்ணுறோம் தவிர, மற்றபடி வியூஸ்க்காகவும் கேஷ்க்காகவும் பண்ணுறோம் அப்படி கிடையாது. இப்போ கூட இந்த மந்த் ரெவன்யூ எவ்வளோ பார்த்தீங்கன்னா ஒரு 8K தான் எங்களுக்கு. நிறைய பேர் இப்போ நான் சொன்னேன் வச்சுக்கோங்களேன், போய் சொல்கிறான் 13 லட்சம் வச்சுருக்கான், 1.3M வச்சுருக்கான், ஒரு 8K தான் சேலரி அப்படின்னு கேட்பானுங்க. அவ்வளோதான் வரும். பேலன்ஸ் ப்ரமோஷன் பண்ணுவோம் நாங்கள், அதுவுமே மாதத்துக்கு ஒன்று இல்லைனா 2 மாதத்துக்கு ஒன்று அப்படி பண்ணுவோம். அப்படி ஏதாவது ஒன்று பண்ணாலுமே நாங்கள் ட்ரேடிங் அந்த மாதிரி பண்ணுறது கிடையாது, வெறும் இந்த ப்ராடக்ட் ஒரு ஜென்யூனான ப்ராடக்ட் அப்படி தான் பண்ணுவோம். அது பண்ணாலுமே கேட்பாங்க, ப்ரமோஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டியா, எங்கள் காசெல்லாம் என்ன ஒன்று இவ்வளோ பெரிய ஆளாக்கி விட்டதுக்கு நீ ப்ரமோஷன் தான் பண்ணுறேன் அப்படின்னு. அது அவங்களுக்கு ஆடியன்ஸுக்கு புரிய மாட்டேங்குது அவ்வளோதான். மற்றபடி ஓகே. ரீசெண்டாக ஒரு கோல்டு காயின் வச்சு ஒரு வீடியோ ஒன்று பண்ணியிருந்தீங்க, அப்போ அதில் கூட சொல்லியிருந்தீங்க ஃப்ரெண்டு இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணுறா ஒரு ஸ்கூல் ஃபீஸ் பே பண்ணுறதுனா கூட ஏமாத்திடுறாங்க, அந்த மாதிரி காசு வாங்கிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி சம்பவங்கள் என்னென்ன நடந்திருக்கு? அது ஆக்சுவலாக எப்படி வரன்னா, ஸ்டார்டிங்கில் நான் என்ன பண்ணியிருந்தேன்னா, அதாவது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நல்லா எங்களுக்கு ரீச் இருந்ததுனால இன்ஸ்டா வந்து நிறைய டிஎம் வரும், இந்த மாதிரி ப்ரோ ஒரு 500 அனுப்புங்க, ஒரு 200 அனுப்புங்க, இந்த மாதிரி மெடிக்கல் எக்ஸ்பென்ஸுக்கு இல்லைன்னா பெட்ரோல் போடுறதுக்கெலாம் கேட்பாங்க. நான் ஸ்டார்டிங் சொல்லுவேன் ப்ரோ இதுக்கெலாம் நான் கொடுக்க மாட்டோம் ப்ரோ, முடிஞ்சால் பார்ட் டைம் ஒர்க் போய் இது பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அவங்க ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கேட்டாங்கன்னா கொடுப்போம், ஒரு 2-3 வீக்ஸில் கொடுத்துட்றேன் ப்ரோ அப்படி அப்படின்வாங்க. அப்படி கொடுத்து அப்புறம் ரிட்டர்ன் வராது, நம்ம போய் கேட்க முடியாது. ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் கேட்டுட்ருந்தேன் ப்ரோ எதாவது என்னாச்சு ப்ரோ எதாவது அப்டேட் இருக்கான்னு கேட்போம், மெசேஜ் ரிப்ளை வராது, அந்த மாதிரி இருக்காது. ஏன்னா அந்த டைமில் எங்களுக்கும் ஒரு ரெவன்யூ இருக்காது, வர காசு எல்லாமே இப்படியே போயிட்டு இருந்தது அப்படின்றதுனால. அது வந்து வெளியே தெரிஞ்சால் பரவாயில்ல, வீடியோ போடாதீங்க ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ அப்படின்வாங்க.
வீடியோ போட்டால் தான் எங்களுக்கு காசு வரும், அதில் என்ன திருப்பி உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னாலும் அது புரிஞ்சுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்குன்றதுனால தான் இப்போ ஸ்டாப் பண்ணிட்டோம். இப்போ வந்து ஸோ இந்த இன்ஸ்டா ப்ரமோஷன் எல்லாமே இவன் பார்த்துப்பான், நான் வந்து வெறும் இந்த யூடியூப்பில் வர கமெண்ட்ஸ் மட்டும் நான் பார்த்துட்ருப்பேன். சூப்பர். அண்ட் சமீபத்தில் வந்து ஒரு 2 வருஷம் முன்னாடி நீங்கள் டிடிஎஃப் சம்மந்தமாக ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தீங்க, அந்த குட்டி டிடிஎஃப் சம்மந்தமாக ஒரு வீடியோ ஒன்று போட்டேன், டெக்கத்லான்லாம் போயிட்டு நான் கேட்கணுன்ற விஷயம் தான். இப்போ நிறைய பேர் வந்து சேலஞ்சஸ் பண்ணுற போது டிடிஎஃப் பிரதர் வந்து கூட நிறைய விஷயம் பண்ணுறாரு. இப்போ அவரால் பைக் ஓட்டுறாரு, லைசன்ஸ் எல்லாமே கேன்சல் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம் இருக்கும்போது இப்போ அவருக்குன்னு ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு விஷயம் கிரியேட் பண்ணுறாரோ, ஒரு கஷ்டப்பட்டு முன்னேறி வரும்போது அவருக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது. இப்போ நீங்களும் அந்த மாதிரி கிரியேட்டராக வரீங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரகிள் உங்களுக்கும் நிறைய போலீஸ் கேஸ்லாம் ஆயிருக்கு, இந்த மாதிரி விஷயம்லாம் சொல்லியிருக்கீங்க, அதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கும்? டிடிஎஃப் பிரதருக்கு இப்படி நடக்கும்போது இது நமக்கு நடக்காதா அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? வாசனனா பேசியிருக்காரு, தெரியும். ஓகே, அவர் வந்து என்ன சொல்லுவார்னா, இப்போ நான் சேலஞ்சஸ் பண்றேன்ல, கண்டிப்பா என் மேலாம் கேஸ் விழுந்திருக்க வேண்டியது. ஓகே, அது ஒரு நல்ல விஷயமா விழலை அப்படின்றத நாங்கள் நினச்சிட்டு இருக்கோம். ஏன்னா அவரே சொல்லுவார், இப்போ அந்த ஃபேம் வந்து, இப்போ நியூஸ் போட்டாங்கன்னா ஃபேம் கண்டிப்பாக வரும், ஆனால் அந்த ஃபேம் வந்து எப்படி வருதுன்றதான் நீ பார்க்கணும். எனக்கு வந்து நெகட்டிவாக வந்துடுச்சு, உனக்கு அப்படி வரக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் அவர் சொன்னார். சாவு வீடியோ போடும்போதே நெகட்டிவாக வந்திருக்க வேண்டியது, ஆனால் வரல. அது அந்த ஃப்ளட்டு வந்தது அப்படி இதுவாகி போயிடுச்சு. அதனால அவர்கிட்ட தான் ஃபஸ்ட்டு போனோம், இந்த மாதிரி ஒரு வீடியோ பண்ணுறோம், நீங்கள் வந்து சும்மா போஸ்டர் அடிக்கிற மாதிரி கொஞ்சம் காட்டுங்க. ஏன்னா அப்போ தான் அவர் வந்து ஜெயிலேருந்து வந்திருந்தார், ரிலீஸ் ஆகி வந்திருந்தார், போய் பார்க்க போயிருந்தோம். அப்போ சொன்னார், ஃபேம் கிடைக்கும்டா, ஆனால் அது வந்து நெகட்டிவாக போர்ட்ரேட் பண்ணுவாங்க எல்லா நியூஸ் சேனல்ஸ்லேயும், அது வந்து உனக்கு வேணாம், உனக்கு ஒரு நல்ல இமேஜ் இருக்குது, நீ எப்படி போறியோ போ, அது கண்டிப்பாக ஒரு டைமில் இதுவாகும் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஓகே, மற்றபடி சார் நீங்கள் பண்ணுற வீடியோஸுமே வந்து வேறு யார் யாருன்னா கால் பண்ணி உங்கள்கிட்ட பேசியிருக்காங்க, நீங்கள் பண்ணுற வீடியோஸ் ரொம்ப நல்லா இருக்கு. ஸ்டார்டிங்கில் நிறைய யூடியூபர்ஸ்லாம் ஃபோன் பண்ணுவாங்க. ஓகே, யார் யார் பண்ணுங்க? நிறைய யூடியூபர்ஸ்னால் அஜிஸ்னா, ராபினா, ஓகே, அப்புறம் வாசன் ப்ரோ, ஓகே, அப்புறம் வேறு யார், நிறைய பேர் இருக்காங்க, பேர் சொல்லாமல் விட்டுட்டு அதுக்கு வேறு எதாவது சொல்லுவாங்க. எச்ஆர்ண்ணா, ஓகே, அதுக்கப்புறமா எச்ஆர்ண்ணா தான் ஃபஸ்ட் தெரியும். ஓகே, அதுக்கப்புறம் ராபியண்ணா, அப்படி அப்படியே கனெக்ட் ஆகி அப்படியே போச்சு. எச்ஆர்ண்ணாவே இந்த மாதிரி ஒரு இதில் சேலஞ்ச் பண்ணி அதை அவர் ட்ரோல் பண்ணியிருந்தாங்க போல், அது தெரியாமல் சொல்லிட்டேன். அதில் அவர் வந்து கமெண்ட் வர பண்ணியிருந்தாரா, அதுலேருந்து அப்படியே கனெக்ட் ஆகி அப்படியே ஒன்று ஒன்றா கனெக்ட் ஆனது தானே. ஓகே, அப்போ வந்து நான் சாதா சும்மா ஒரு வீடியோ போட்டிருக்கிற பையன் அப்படி தான் இருந்தது. அப்போ தான் ஒவ்வொருத்தவங்க மூலமாக இதாச்சு. ஆனால் இப்போ கூட யாருன்னா கேட்டாங்கன்னா நான் யூடியூபர் அப்படிலாம் சொல்ல மாட்டேன், பிஜி பண்ணுறேன் அப்படிங்க. நீங்கள் யூடியூப் பண்ணிங்களாங்க, நான் யூடியூப் வீடியோ பண்ணுவேங்க, அவ்வளோதான். ஓகே. அண்ட் அதே மாதிரி நீங்கள் ராபி பிரதர் பற்றி பேசியிருந்தீங்க, ராபி பிரதர் வந்து எல்லாரோட யூடியூப் இன்கம் பற்றி ஓப்பனாக வந்து வீடியோஸ் பண்ணிகிட்ருக்காரு. அண்ட் உங்கள் யூடியூப் இன்கம் பற்றியும் போட்டிருந்தாரு தான் நினைக்கிறேன். அவர் வந்து அப்ராக்சிமேட்டாக அவர் கரெக்டாக தான் சொல்கிறாரா, இல்லைன்னா அதெல்லாம் பொய்யா என்ன கதை உங்களுக்கு தான் தெரியும்? ஏன்னா உங்கள் யூடியூப் இன்கம் பற்றி அவர் பண்ணியிருக்காருன்றும்போது அவர் பண்ண கரெக்டாக தான் பண்ணாரா? இப்போ நான் எப்படி சொல்ல வேணாம் தெரியல, சொல்லிதான் மோஸ்டாக அப்ராக்சிமேட்டாக இருக்கும். நான் இப்போ இப்போ உங்களுக்கு தெரியும், இப்போ ஒரு லாங் வீடியோஸ் போடுற சேனலுக்கு 1 மந்த்துக்கு எவ்வளோ எடுப்பாங்கன்னு தெரியும். அப்படி எடுத்தாங்கன்னா அதை வந்து நம்மளால ஓப்பனாக சொல்ல முடியாது அந்த டைமில். ஏன்னா இப்போ ஓப்பனாக சொல்லிட்டோம் அப்படின்னா அதுக்கு வந்து டேக்ஸ் கட்டணும் அப்படின்ற ஒரு விஷயம்லாம் இருக்குது, அது நிறைய பேர் ஃபாலோ பண்ண மாட்டாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது அது வெளிப்படையாக சொன்னோம் அப்படின்னா அது வந்து பிரச்சனையில் தான் போய் முடியுன்றதுனால ஒரு தோராயமாக சொல்லுவார் அவர். ஓகே, இதான் நடக்கும் ஆக்சுவலாக. அவர் சொன்னது கரெக்ட் தான், உங்க இன்கம் சொன்னது கரெக்ட். ஏன் இன்கம்ல ஷார்ட்ஸ் சேனல்லாம் கரெக்டா தான் நான் சொல்றாரு. ஓகே, லாங் வீடியோஸ்னா தான் கொஞ்சம் யோசிக்கணும், அதுல அவருக்கு ஒரு பிரச்சனை அந்த மாதிரி இருக்கும். ஓகே, மூலமா ஒரு பிரச்சனை வரும். பிரச்சனை வரும். இப்போ எதனா ஒரு சேனல் எடுத்து பத்தி பேசுறோம்னா நம்ம இஷ்டத்துக்குன்னு பேச முடியாது, கொஞ்சம் அதுல பிரச்சனை இருக்கு, எந்த எப்படி எடுத்து போடலாம். ஏன்னா அவங்க லாங் வீடியோ கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்னும் போது அவங்க வந்து சஸ்டைனபிளா இருப்பாங்க. அவங்க ஒரு வீடியோ போட்டு 100K எடுக்கிற வியூஸ் வந்து எங்களுக்கு வந்து ஒரு 15 நாள் சம்பளம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதனால டாக்ஸ் கட்டணும், ஒரு மாதத்துக்கு அப்போ எவ்வளோ வரும்னு யோசிச்சு பார்த்துக்கோங்க, அதுக்கு டாக்ஸ் கட்டணும். சில பேர் ஃபாலோ பண்ணலாம், அந்த பிரச்சனை இருக்கும். சமீபத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கேஸ் விஷயத்துலேருந்து தப்பிச்சு அப்படின்னு மாதிரி சொன்னீங்க, சமீபத்தில் ஒரு பெரிய யூடியூபருக்கு ஒரு விஷயம் நடந்துச்சு. ஸோ அதை தாண்டி நீங்கள் சொல்லும்போது நீங்களும் சில விஷயங்கள்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கும்போது நீங்கள் இந்த டெத் வீடியோ பண்ணீங்க. அது மாதிரி எனக்கு ரொம்ப பர்சனலாக வந்து ரொம்ப இதுவாக இருந்த வீடியோனா வந்து பைக்கை மேலே தூக்கி போயிட்டு அங்கேருந்து கீழே தூக்கி போட்டு எரிச்சிங்க பார்த்தீங்களா, எனக்கெல்லாம் பயங்கர ஷாக்கு. அதில் வீடியோஸ் நிறைய கமெண்ட்ஸுமே வந்துச்சு, ஏன்டா ஒருத்தன் பைக் வாங்குறது எவ்வளோ கஷ்டப்படுறான், மாதம் மாதம் இஎம்ஐ கட்டுறான், இவ்வளோ விஷயம் இருக்குடா, ஒரு பைக்கு ஈஸியாக போட்டு எரிச்சுவீங்களாடா, மனசாச்சு இல்லையா, அந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் வருதுல்ல, எப்படி பார்க்குறீங்க? இது நீங்கள் பண்ணது கரெக்டு தானே, அந்த பைக்கு எரிச்சது? பைக் எரிச்சது கரெக்டாக கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அது கரெக்டு. ஓகே, ஏன் அப்படின்னா அது வந்து ஆக்சுவலாக பைக் எரிக்கிற வீடியோ கிடையாது,
பை கிவ்வே பண்ணுற வீடியோ. ஓகே, அதை வந்து ஒரு ஃபுல் வீடியோவாக போட்டு நான் வந்து ஏன் பண்ணேன், எதுக்கு பண்ணேன், எப்போ கிவ்வே பண்ண போகிறேன், எல்லாமே லாங் வீடியோ போட்டு ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். அதை பார்க்குறதுக்கு ஆடியன்ஸ் இல்லை. ஆனால் நான் பண்ண மற்ற டாஸ்க் மேலேருந்து கீழே போட்டது, எரிக்கிறது, பெட்ரோல் போய் வாங்குறது, அதை மட்டும் பார்க்குறாங்க, அதை பார்த்துட்டு திட்டிட்டு போயிடுறாங்க. இப்போ வந்து எரித்தேன் அப்படின்னா அது வந்து ஒரு நல்லா ஓடுற வண்டியோ, நல்லா பல பலன்னு புது வண்டியோ அப்படிங்கிறது, அது வந்து ஒரு ஸ்கிராப் பைக், சின்னதாக ஒரு மிஸ்டேக் இருக்கிறதுனால இந்த மெக்கானிக் ஷெட்டுக்கு வந்தது. அவர் தெரிஞ்சவருன்றதுனால பேசி நாங்கள் ஒரு அமௌண்ட் கொடுத்து வாங்கி அதை வந்து இது பண்ணோம். ஆக்சுவலாக அதுக்குமே கேஸ் விழுந்திருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்காகவே நம்பர் பிளேட்லாம் நல்லா இது அடித்து பெயிண்ட் அடித்து அதுக்கப்புறம் தான் வீடியோவே பண்ணோம் நாங்கள். அந்த மாதிரி இருக்கும்போது ஆடியன்ஸ் வந்து அந்த 60 செகண்ட்குள்ளாரே எல்லாமே கொடுத்துடணும் அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்காங்க. அப்படி எங்களால் பண்ண முடியலன்றதுனால தான் ஒரு லாங் வீடியோ கொடுக்குறோம். அதை அவங்க பார்க்குறாங்க அப்படின்னா அதை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுறாங்க, திருப்பியும் அதேமாதிரி கமெண்ட் பண்ணுறாங்கன்னா நான் தப்புன்னு ஒத்துப்பேன். இதை மட்டும் பார்த்துட்டு தப்பு அப்படின்னும் போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மற்றபடி ஓகே. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி சில விஷயம் வந்து என்னென்னா, அப்புறம் நிறைய மிடில் கிளாஸ் பசங்களுக்கு பைக்கு தான் ட்ரீமு, இஎம்ஐ கட்டுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் நிறைய பேர் யூடியூப்பில் இருக்கிறேன், சம்பாதிக்கிறேன், அதனால தான் எரிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. இது வந்து ஆக்சுவலாக ஒரு என்டர்டெயின்மெண்ட் சேனல். அது வந்து இப்படி பண்ணால் நிறைய பேர் என்டர்டெயின்மெண்ட் ஆவாங்க, நிறைய வியூஸ் அந்த வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா 1M, 1.5M அப்படி போகுது. ஏன் அப்படி போகுது? நான் எதுவும் பண்ணல, அவங்க தான் ஷேர் பண்ணுறாங்க, பார்க்குறாங்க அப்படின்றதுலாம் அது போகுது. இதே நான் நல்லா தான் வீடியோ போட்டேன் அப்படின்னா அது போகாது, 100K, 200K தான் போகுது. அதுக்குமே நான் காரணம் கிடையாது. அந்த வீடியோ சுத்தமாக அது சா வீடியோ பயங்கரமாக போச்சு. அதே மாதிரி ஒரு நல்லது யாருக்காவது சாப்பாடு வாங்கி கொடுக்குறோன்னா அந்த வீடியோ போவே போகாது, போகாது. அந்த மாதிரி தான் இருக்குது. அது வந்து என் மேலே தப்பா, ஆடியன்ஸ் மேலே தப்பா, அது எனக்கு சரியாக தெரியல. அண்ட் யூடியூப் இவ்வளோ ஒரு 2-3 இயர்ஸாக நான் இருக்க ஃபீல்டில் இருக்கேன்னா, இனிமேல் என்கிட்ட சொந்தமாக பைக் இல்லை, அம்மா வண்டி இருக்குது, அவ்வளோதான். என்கிட்ட சொந்தமாக வண்டி இல்லை, எங்கெல்லாம் போனோம்னா இவனை தான் கூப்பிட்டு போவேன், இவன் தான் எப்பயுமே கூட இருப்பான் அப்படின்றதுனால, அதனால் என்கிட்டயும் வண்டி இல்லை. அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்குவாங்க, அவ்வளோதான். மற்றபடி எதுவும் இல்லை. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு வாங்கலான்னு ஒரு பிளானில் இருக்கும். ஓகே. நீங்கள் பண்ணுற சேலஞ்சஸ் வீடியோஸ்லாம் வீட்டில் பார்ப்பாங்கல்ல, அம்மா அப்பா எல்லாருமே பார்ப்பாங்களா? அப்படி இல்லை, நான் அம்மா வந்து அதிகமாக ஃபோன் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஓகே. யாருனா இந்த ரிலேஷன்லாம் அந்த மாதிரி ரிலேஷன் பார்த்துட்டு ஷேர் பண்ணுவாங்க. அப்படி பண்ணால் தான் வீட்டில் கொஞ்சம் அப்படி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பன்னிக்கறி சாப்பிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன், இதை பற்றி கேட்கலான்றதை நீங்களே சொல்லிட்டீங்க சொல்லு. அது வந்து பார்த்து மாட்டி அது பிரச்சனை ஆச்சு. அது வந்து வெறும் ராவா சாப்பிட்டேன் அப்படின்றனால ரொம்ப பிரச்சனை ஆச்சு. அப்புறம் இந்த டெத் வீடியோ போடும்போது அது பார்த்தாங்களா என்னன்னு தெரியல, அதை பற்றி எங்கள் வீட்டில் எதுவுமே கேட்கல. அதான் எனக்கு இன்னும் அதிசயமாக இருக்குது. ஓகே. நல்லா வைரல் ஆச்சு, யார் யார் பார்த்துருப்பாங்கன்னு தெரியல. ஆனால் எங்கள் அம்மா பார்த்தாங்களா இல்லையா அது கூட தெரியல. ஆனால் அதை பற்றி எதுவுமே கேட்கல. நினைச்சேன் எவ்வளோ என்ன அப்படிலாம் கேட்குறாங்க. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அதுக்கு முன்னாடியே ஒருத்தவங்கிட்ட நாங்கள் வந்து போய் கேட்டிருந்தோம், அந்த சைடில் நின்றுருக்கவங்கிட்ட போய் கேட்டிருந்தோம். அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி இப்படிலாம் பண்ணுவாங்க, அதனால் கொஞ்சம் தள்ளி ஒரு 2 ஸ்டெப் தள்ளி ஏறு, காரில் வந்தாங்கன்னா ஒரு 2 ஸ்டெப் தள்ளி ஏறு, எப்போ கை பிடிச்சி இழுப்பாங்க, எடுத்து உள்ளே போடுவாங்கன்னு தெரியாது. அப்படிலாம் நிறைய சொன்னாங்க, அடிப்பானுங்க, நிறைய சொன்னாங்க. அவங்க நாங்கள் போயிட்டு ஒரு 2 நிமிஷம் கூட இருக்காது, நாங்கள் பின்னாடி நிற்கிறோம், கார் பின்னாடி நிற்கிறோம், இவன் வந்து முன்னாடி நின்றுறோம், கேமரா வச்சுட்டு செட் பண்றது கட்டியுமே வந்து கேக்குறானுங்க உடனே. அது எப்படின்னு தெரியல, அது பார்த்தா தெரியலையா இல்ல பார்த்தா அப்படிதான் இருப்பாங்கன்னு நினைக்கிறாங்களா என்ன ஏதுன்னு தெரியல. அது சின்ன பசங்க தான் அதிகமா வரும். ஆமா, ரொம்ப சின்ன பசங்க. ஆமா, ஒரு இந்த 22-28 அந்த ஏஜ் பசங்க தான் அதிகமா வருவாங்க. அது இல்லாமனா இப்ப நம்ம ஃபுட் வீடியோலாம் பார்த்தா ஒரு இடத்துக்கு போய் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா. அந்த மாதிரி இதுக்காகவே சில பேர்லாம் இந்தந்த இடத்துல நிப்பாங்க, இங்கெல்லாம் போய் ட்ரை பண்ணலாம், சுத்துறவங்க இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் கேட்கும்போது ஏன்னா நாங்கள் அந்த மாதிரி சர்க்கிளில் இல்லை, அதனால எங்களுக்கு தெரியலையா என்னன்னு தெரியல, இப்படிலாம் இருப்பாங்களா அப்படின்ற மாதிரி தோணுச்சு. மற்றபடி ஓகே. இப்போது நான் அதை தான் கேட்டேன், சமீபத்தில் ஒருத்தர் யூடியூப்பில் எல்லாத்தையுமே ரிவீல் பண்ண, நான் அதை கேட்க வரேன், யூடியூப்பில் எல்லாத்தையும் ரிவீல் பண்ணுறது கரெக்டாக நினைக்கிறீங்களா? அதை எல்லாமே ரிவீல் பண்ணுறது வந்து பர்சனல் லைஃப் ரிவீல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப தப்பு.
ஏன்னா நான் ஆக்சுவலாக ஒரு வாட்டி அழுது ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நான் பண்ண தப்பே அதுதான் அப்படின்ற மாதிரி தோணும் எனக்கு. ஏன்னா அது வந்து ஒரு சில பேர் சிம்பத்தி யூஸ் பண்ணி ஃபேம் வாங்குவாங்க, அதுக்காக யூஸ் பண்ணிப்பாங்க. அது அவங்க இது. ஒரு சில சேனல்ஸ் இருக்காங்க ஃபேமிலியில் என்ன நடக்குதுன்னு சொல்லி போட்டே வியூஸ் வாங்குறதுக்குன்னு இருக்காங்க. ஆனால் அது ஒரு கட்டத்தில் வந்து ஃபுல்லாகவே நம்ம வந்து எல்லாத்தையும் பார்க்குறது எல்லாம் கண்டென்ட்டாக மாறிடுமோ அப்படின்ற மாதிரி ஒரு பயம் வரும் எனக்கு. எனக்கு அந்த அழுது வீடியோ போட்டதுக்கப்புறமா நான் ஒரு 2-3 டேஸ் வீடியோஸ் போடல, கவுன்சிலிங் போயிட்டுருந்தேன். அப்படி இருந்தேன், நல்லா சப்போர்ட் இருந்துச்சு. அந்த ஆடியன்ஸ்லாம் இப்போ எங்கே இருக்காங்க அப்படின்னே எனக்கு தெரியல, எங்கே போனாங்க அப்படின்னே தெரியல. ஏன்னா அப்போ அவ்வளோ சப்போர்ட் பண்ணவங்க இப்போ எங்கன்னே தெரியல அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா இப்போ நம்ம ஒரு பர்சனலாக வந்து ரிவீல் பண்ணுறோம் அப்படின்னா அது அதை ஆடியன்ஸ்க்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா அதை தான் திருப்பி திருப்பி பார்ப்பாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன கொடுக்கலான்ட்டு இவங்க பர்சனல் லைஃப்பில் ரொம்ப பர்சனலே ப்ரைவசி இருக்காதோ அப்படின்ற மாதிரி தோணும். மற்றபடி தோணும். சூப்பருங்க. அண்ட் தொடர்ந்து உங்களோட யூடியூப் இன்ஸ்பிரேஷன் சில விஷயம் சில பேர் இருப்பாங்க, அப்படி யூடியூப்பில் இப்போ பார்த்து ரொம்ப இன்ஸ்பைரான பர்சன்னா யார் சொல்லுவீங்க? அப்படி இல்லை, எப்பயுமே தயான்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல, சின்ன சேனல் தான். அவங்க வீடியோஸ்லாம் சூப்பராக இருக்கும். அவ்வளோ எஃபர்ட் போட்டு ஒரு வீடியோ கொடுப்பாங்க, ஆனால் அப்போ இருந்த ரீச் இப்போ அவருக்கு இல்லையோன்னு எனக்கு கொஞ்சம் ஃபீல் ஆகுது. அவரை மாதிரி அப்போத்துலேருந்தே நான் அவரை மாதிரி ஒரு வீடியோ போடணும் அப்படி தான் இருந்தேன். ஏன்னா ஒரு ஒரு வீடியோ எடுக்கிறாரு அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு ட்ரானு, ஒரு 2 கேமு, வேறு ஒரு ஆங்கிள், கோப்ரோ எல்லாமே எடுத்துகிட்டு போய் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பார்க்குற மாதிரி இருக்கும், ஒரு சினிமா பார்க்குற மாதிரி கூட இருக்கும். நீங்கள் அவர் சேனல் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த மாதிரி ஒரு வீடியோ கொடுக்கணும், எனக்கு அப்படி தான் கொடுக்கணும்னு ஆசை. ஒரு ட்ராவல் வாக்கோ இல்லை ஒரு ஃபுட்டோ எப்படி கொடுத்தாலுமே அவர் மாதிரி ஒரு வீடியோ கொடுக்கணும்னு ஆசை. ஆனால் கொடுக்க முடியல, இன்னுமே கொடுக்க முடியல, அதான் பிரச்சனை. அதான் இந்த ஒரு 80 சேலஞ்சஸ் சொன்னேன்ல, அது முடிச்சுட்டு என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் இருக்கும்போது அதை பண்ணிக்கலாம். கண்டிப்பாக. அண்ட் இதோட ஃபைனலோட ட்ராவல் உங்களுக்கு என்ன எதை நோக்கி போகுது, இதுக்கப்புறம் முடிச்சுட்டு என்ன பண்ணலாம்னு பிளான்? அப்படிலாம் இல்லை, நான் நிறைய சேனல் விற்றுட்டு போகிறேன். இப்போ பிஜி பண்ணுறேன், பிஜி முடிச்சுட்டு நெட் எழுதிட்டு ப்ரொஃபஸராக போயிடுவேன். ஓகே. ஏன் வீடியோஸ்ன்னு ஒரு பக்கம் ட்ராவல் பண்ணிட்டு? இல்லை, இது நான் ஸ்டார்டிங்லேருந்தே சொல்லணும், இது வந்து ஒரு ஒரு சஸ்டெயினபிளான ஸ்டேஜ் கிடையாது. நம்ம எப்பயுமே புதுசு புதுசாக பண்ணால் தான் அந்த ஸ்டேஜில் நிற்க முடியும். அதனால் இப்போ எனக்கு ஃபேமிலி பேக்ரவுண்ட்லாம் எதுவும் இல்லை அப்படின்றனால இப்போ இது முடிச்சிட்டோன்னா அதை அது வந்து ஒர்க் போயிட்டு இது பண்ணலாம், அப்படி இல்லைனா அதை மட்டும் ஃபுல் டைமாக பண்ணலான்ற மாதிரி இருக்கலாம். இவனுமே இப்போ புதுசாக சேனல் இல்லைன்னா இப்போ வெட்டிங் இவெண்ட்லாம் பண்ணுறான். ஸோ முடிஞ்சால் இவன் இந்த சேனல் டேக் ஓவர் பண்ணிப்பான், அப்படி இல்லைனா புதுசாக அவனுக்குனே ஓனாக ஒரு பிராண்ட் மாதிரி இது பண்ணிப்பான். சூப்பர். அண்ட் நீங்கள் சொல்லுங்கள் பிரதர், பிரதருக்கு எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்திருக்கீங்க உண்மையிலாவே. ரியல் கேரக்டர் எப்படி? சைலண்ட்டாக இருப்பான் ப்ரோ, ரொம்ப சைலண்ட்டாக இருப்பான். பார்த்து வந்தவங்க இப்போ யாராச்சும் வந்து நம்மளை அடி வரானு, இப்போ நாங்கள் வீடியோ எடுக்கிறோம், ஒயின் சாப்பாண்ட போய் வீடியோ எடுக்கிறோம். ஒரு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது அவங்க வந்து எல்லோரும் கும்பலாக ஒருத்தர் வந்து அடிக்க வந்துட்டாரு. நான் வீடியோ எடுத்துட்டுருக்கிறேன், பசங்க ஒரு 4 பேர் இருக்கிறாங்க, பசங்க பின்னாடி இருந்தானுங்க. நான் சொல்கிறேன் போய் தடுங்கடா அப்படின்றேன், அவனுக்கு போய் தடுக்கிறதுக்கிட்டையும் அடிக்க வந்துட்டாங்க. இவன் உர்ரா உர்ரா அடிக்காதீங்க விடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு சைலண்ட்டாக அதை சைலண்ட்டாக முடிச்சிடுவான். எது வந்தாலும் சைலண்ட்டாக கேரக்டர், அதனால் கம்முன்னு எது வந்தாலும் சைலண்ட்டாக முடிச்சுட்டு வேலையை பார்த்துட்டு வீட்டுக்கு போயிடலாம், அவ்வளோதான். சூப்பர். சண்டெல்லாம் அவ்வளோ விஷயத்தில் எழுக மாட்டான். ஓகே. உண்மையிலே நான் பார்த்த வரைக்கும் சில பேர் சொல்லுவான் எனக்கு தெரிஞ்சு வீடியோஸ் பண்ணுறதுல ரொம்ப இமேச்சோர்டாக பண்ணிட்டு இருக்கேன் அந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் நானும் பார்த்துருக்கேன். உண்மையிலே நான் பார்த்த வரைக்கும் இப்போ நேரில் பேசின வரைக்கும் ரொம்ப மெச்சூர்டான பர்சனாக இருக்கீங்க, ரொம்ப பயமான மெச்சூர்டான பர்சனாக இருக்கீங்க, ரொம்ப காமான பர்சனாக இருக்கீங்க. தொடர்ந்து நிறைய விஷயம் பண்ணுங்க பிரதர், மக்களை சந்தோஷத்துக்கு படுத்துறதுக்காக வந்து நிறைய விஷயம் பண்ணுங்க. யூடியூப்லாம் போகாதீங்கன்னு சொல்லாதீங்க, எல்லாம் தொடர்ந்து நிறைய பண்ணுங்கள். கண்டிப்பாக நிறைய உங்களோட க்ரோத் தான் சொன்னீங்க, போகிற பாதையை கண்டிப்பாக அடையிறது, வெற்றி அடைகிறதுக்கு என்னோடய சார்பாக ஒரு பெரிய வாழ்த்துக்கள். தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் சார்.